மனிதநேய ஜனநாயக கட்சி எந்த ஒரு விவகாரத்தையும் ஒரு கொள்கையின் அடிப்படையிலையும் யதார்த்தங்களின் அடிப்படையிலுமே அது வந்து முடிவு செய்யும். இது போன்ற மிக முக்கியமான முடிவுகளை மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு முடிவெடுக்கும். அந்த உள்ளாட்சி தேர்தல் வருமா வராதா என்ற குழப்பம் பரவலாக இருக்கிறது. சாமானிய மக்களிடமிருந்து பெரிய பெரிய அரசியல் தலைவரிடமிருந்து அந்த கருத்து இருக்கிறது. அப்படி தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு கூடி உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் அறிவிப்போம். நடவடிக்கை என்று சொல்லவில்லை, திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறுவதன் மூலமாக பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் இனி இவ்வாறு செயல்பட்டால் கண்டனத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதை உணர்ந்து சட்டத்தின் மாண்புகளை அதனுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவே என்ற அடிப்படையிலே இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதிசயம் நிகழும், இது எல்லாம் அவரவருடைய நம்பிக்கை. இப்படி சொல்லிக்கொண்டு மக்களை சில நம்ப வைக்கலாம் நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவானவர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்தியாவிலேயே அரசியல் தெளிவுள்ள மாநிலங்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், மணிப்பூர் போன்ற மாநிலங்களை சொல்லலாம். அதில் தமிழ்நாடு என்பது முதலிடத்தில் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சிலருடைய கருத்துக்களை, அறிவிப்புகளை மக்கள் ஒரு ரசனையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அது ஒரு ஆழமான ஒரு அரசியல் நம்பிக்கையாக பார்க்கவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரவலாகவே சாமானிய மக்கள் வந்து பெரிய அரசியல் தலைவர்கள் வரை இது நடக்குமா நடக்காதா என்ற விவாதங்கள் எல்லோரிடமும் இருந்து கொண்டிருக்கிறது. எதை உறுதிப்பட எது தெரியவில்லை. சிலர் நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களை பொண்ணுடைய விருப்பம். ஏனென்று சொன்னால் 130,000 அதிகமான அந்த காலி இடங்கள் நிரப்பப்படுவதன் மூலமாக மக்கள் பணி சிறப்பான முறையில் நடைபெறும். அது எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய பணிகள் வெகுவாக குறையும். எனவே இந்த தேர்தல் நடக்க வேண்டும் என்பதான் எங்களை விருப்பம், எதிர்பார்ப்பு. நடக்குமா நடக்காத என்ற விவாதம் கடந்த 15 நாட்களாக அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன், எனது கருத்தாக சொல்லவில்லை. இந்த கேள்வி நடைபெறக்கூடிய இந்த கேள்வியை ஒட்டி நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. இது குறித்து அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் தான் பதில் சொல்ல வேண்டும். அதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் உண்மையில் நாங்கள் கவலைப்படுகின்றோம். இந்த உரையாளர்களை பற்றி நாங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போது மிகவும் கவலையாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் யாரும் அதிமுக மீதெல்லாம் வைத்திருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம். இப்போதும் சொல்கிறோம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று தமிழ்நாட்டிலே சொல்லுவார்கள். தமிழ்நாட்டுடைய அரசியல் சமநிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதியின் நிழலிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவும் அதிமுகவும் நல்ல நிலையில இருப்பது நல்லது என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட எங்களுடைய கருத்து. அரசியல் கூட்டணிகள், அரசியல் கணக்குகள் இதெல்லாம் தாண்டி நல்லெண்ண அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலனுக்காக பெரியார், அண்ணா, ஐயா எம்ஜிஆர், ஐயா கலைஞர், டாக்டர் அம்மா ஆகியோருடைய அரசியல் சித்தாந்தங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டு கட்சிகளும் பலமான அடிப்படையில் இயங்குவதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது எங்களை போன்றவர்கள் விருப்பம். ஆவல் மத்திய அரசுடைய குற்றம், அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆளுநரை பற்றி குறிப்பிடுகின்ற போது ஆட்டுக்கு எப்படி தாடி அவசியம் இல்லையோ அதே போன்று மாநிலத்துக்கு கவர்னர் பதவி என்பது தேவையற்றது என்று சொன்னார்கள். இதை நான் சொல்லவில்லை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது. மத்திய அரசு ஆளுநர்களை ஒரு மாநிலத்துடைய நிர்வாக கண்காணிப்பாளராக கருதி அவரை செயல்பட வைப்பதுதான் சிறந்ததாக இருக்க முடியும். மாறாக இரட்டை நிர்வாகத்தை அங்கே உருவாக்கக்கூடிய போக்குகளை அனுமதிக்கக்கூடாது. ஏற்கனவே நம்முடைய அண்டை மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தில் அங்கு ஆளுநராக இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய கிரண்பேடி அவருடைய நடவடிக்கையினால் அந்த மாநிலத்துடைய நிர்வாகமே ஸ்தம்பித்து போய் பல கட்டங்களிலே பல போராட்டங்களை மக்களை நடத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போது மராட்டியத்திலே ஆளுநரை தவறாக பயன்படுத்துவதன் மூலமாக அங்கு ஒரு ஜனநாயக படுகொலை அரங்கேற்றப்பட்டு பின்னாளில அதில் எதுவும் சாதிக்க முடியாது என்பதற்கு பிறகு ஒரு புதிய அரசியல் மாற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. எனவே ஆளுநர்கள் சுதந்திரமாகவும் அரசியல் சாசன சட்டத்துக்கு துரோகம் இடைக்காத வகையிலும் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதை மீறுகின்ற பட்சத்தில் இது போன்ற குறைந்தபட்ச நடவடிக்கை ஒரு ஆளுநரை திரும்ப பெறுகின்ற பொழுது அது நாடெங்கிலும் விவாதத்தை ஏற்படுத்தும், மக்களுடைய கவனத்தை பெறும், பிற மாநிலங்களுடைய ஆளுநர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவேதான் அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை மேயர்கள், நகர்மன்ற தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முறையை தான் மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதரிக்கிறது.
இணைந்து சொன்னால் அப்படி நேரடியாக தேர்வு செய்கின்ற பொழுது அவர்கள் பணி செய்வதற்கான முழு சுதந்திரத்தையும் பெறுவார்கள். அது மட்டுமல்ல, பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளில் தங்களுடைய பிரச்சனைகளை உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர்களை அவர்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பினையும் அதன் மூலமாக பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட மறைமுகமான நடவடிக்கையின் மூலமாக விளிம்பு நிலை மக்கள் தங்களுக்கான பிரதிநிதிகளை சுதந்திரமாக தேர்வு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது குறிப்பாக கிராமப்புறங்களிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவேதான் நாங்கள் நேரடியாக மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி முறையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். 1996 முன்பாக இந்த நிலைதான் இருந்தது, அதே நிலை மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். வெற்றிடம் இருப்பதாக கோடாம்பாக்கத்திலிருந்து சில குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியாவை சேர்ந்த சில சக்திகள் ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அப்படி அந்த வாய்ப்பு தங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினால கோடாம்பாக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சில பேரை கிள்ளிவிட்டு அவர்களை தங்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வைக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒன்றை திட்டமிட்டமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் அம்மா அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆகியோர் இறந்த பிறகு சில பேர் அரசியல் அதிகாரத்துக்கு வர விரும்புகிறார்கள். ஜனநாயக நாட்டிலே யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், மக்களுடைய ஆதரவு இருந்தால் யாரும் வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வரலாம், யாரும் அதை குறை சொல்ல முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் ஒரு வெற்றிடம் இருப்பதாக ஒரு தவறான கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெற்றிடம் இல்லை, வெற்றிடம் என்பது இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இடை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். ஒருவரை போல் இன்னொரு இருக்க முடியாது. ராஜராஜ சோழனை போல் ராஜேந்திர சோழனை நீங்க பார்க்க முடிகிறதா? ஒரு மன்னனை போல் அந்த மன்னனுடைய இன்னொரு வாரிசு இருப்பாரா? வரலாறு முழுக்க நாம் இப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒருவரை போல் இன்னொருவரும் இருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை பிம்பத்தை உருவாக்குவது என்பது நியாயமற்றது. அப்படி யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைய நிலையில அந்த இரண்டு முன்னாள் முதலமைச்சர் இறந்த பிறகு ஒரு வெற்றிடம் இருப்பதாக தொடர்ந்து ஒரு கருத்தை பரப்பிக்கொண்டு அதன் வாயிலாக தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அவர்கள் இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் அவருடைய விருப்பத்தை நாங்கள் குறை சொல்லவில்லை. மாறாக இருக்கின்ற நிலையை குறை சொல்லாதீர்கள். அதிமுக தன்னுடைய வெற்றிடத்தை நிரப்பியிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வெற்றிடத்தை நிரப்பியிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் விரும்புகிறோமோ இல்லையோ, அடுத்த 20 காலத்துக்கு தமிழ்நாட்டுடைய அந்த அரசியலை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாறி மாறி நிரப்புவார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. கள நிலவரம் அவ்வாறுதான் இருக்கிறது. அதன் பிறகு புதிய சக்திகள் வளர்ச்சியடையலாம், மக்கள் அவரோடு அவர்கள் வெற்றி பெறலாம், அதுக்கான காலங்கள் காத்திருக்கலாம். ஆனால் அடுத்த 3-4 தேர்தலை பொறுத்தவரை திமுக அதிமுக தான் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும். எனவே வெற்றிடம் என்ற கருத்துக்கு இடமில்லை. உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகரில் ஊடகத்துறை நண்பர்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நண்பகல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாட்டில் இனி காவல்துறையின் சார்பிலே அனுப்பப்படக்கூடிய அனைத்து விதமான கடித போக்குவரத்துகள், ஆவண போக்குவரத்துகள் அனைத்தும் இனி தமிழ் மொழியிலேயே இருக்கும் என்று காவல்துறை இயக்குனர் திரு திரிபாதி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை மனமாற பாராட்டி வரவேற்கின்றோம். வெளி மாநிலத்தை சேர்ந்தவராக அவர் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே பணி செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் விடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவை தமிழ் சமூகம் பாராட்டி மகிழ்கிறது. மராட்டிய மாநிலத்திலே நடைபெற்ற ஜனநாயக படுகொலை ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் ஜனநாயகத்துக்கும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக அமைந்தது. இந்த நிலையில் இன்று மராட்டிய அரசியல் சூழல் மாறுபட்டிருந்தாலும் இந்த பெருந்தவறுக்கு துணை போன வகையில் மராட்டிய ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இத்தகைய நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் இனி சட்டத்தின் மாண்புகளை மதித்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பது மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கருத்தாகும்.
மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய சார்பு தொழிற்சங்கமான எம்ஜிடிஎஸ்இன் சார்பில் தமிழகம் எழுங்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய நலன்களை மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நிறுவனங்களோடு பேசி அவர்களுக்கு குறைந்தபட்ச கடன் தொகையில ஆட்டோக்களை பெற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவருடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் கோவை மாநகரத்தில் நாங்கள் எங்களுடைய சார்பு அமைப்பான எம்ஜிடிஎஸ்இன் சார்பில் 11 ஆட்டோக்களை இன்றைய தினம் பொதுமக்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, செய்தியாளர்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் எடுப்புங்கள்.